ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவையான சவ் சவ் கூட்டு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனல் வீடியோவை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் நேம்க்கு பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலரில் இருந்ததுன்னா அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது சவ் சவ் கூட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, இதோட 2 காய்ந்த மிளகாய், 1 பச்சை மிளகாய், 6-7 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக நான் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுவோம். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு சாஃப்டாக வதங்கினதும் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சவ் சவ் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 மீடியம் சைஸ் சவ் சவுக்காய் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். இதை சேர்த்து கலந்து விட்டுப்போம். 1 மினிட் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த சவ் சவ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 15 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது வேகிற டைமில் இந்த சவ் சவ்வில் என்னென்ன சத்துக்கள்லாம் அடங்கியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் நிறையவே சத்துக்கள் இருக்குது. ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B9, கால்சியம், மக்னீஷியம், இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காய் கிடச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாகவே வாங்கி இந்த மெத்தடில் கூட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்களும் கிடைக்கும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சவ் சவ்வும் ஓரளவு நல்லாவே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். 1 மினிட் எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோட நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சீரகம் பேஸ்ட் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இதோட 1 சின்ன நெல்லிக்காய் அளவு புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நாம் கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சு வச்சுருக்கிற சிறுபருப்பை சேர்த்துடலாம். நான் 30 கிராம் சிறுபருப்பு எடுத்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழச்சி வேக வச்சு வச்சுருக்கிறேன். அப்போ தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். சிறுபருப்பை சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுவோம். இந்த தண்ணியெல்லாம் கொதிக்க ஆரம்பித்ததும் நாம் இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். குழம்புக்கு தேவையான உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நான் இதோட 1 பச்சை மிளகாய், 2 காய்ந்த மிளகாய் சேர்த்தேன். எனக்கு காரம் போதுமான அளவு இருக்குது. உங்களுக்கு உப்பு காரம் எதுவும் வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்து இந்த தண்ணியெல்லாம் இந்தளவுக்கு வத்தி வார வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கூட்டு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிடணுன்னாலும் சாப்பிடலாம். இல்லைன்னா ரசம், வத்தக்குழம்பு, காரக்குழம்பு இதுக்கெல்லாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே அருமையாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி கலந்து விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான சவ் சவ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரில வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சவ் சவுக்காய் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நீங்கள் நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சவ் சவ் கூட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.